டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ரே சுந்தர் அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து பல வகையான பாடத்திட்டங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ பெரியார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெரியார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருந்து டிஎன்பிசி தேர்வுகளில் கிட்டத்தட்ட ஒரு 11 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பெரியார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் டிஎன்பிசி தேர்வுகளில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறது மிக மிக கடினம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த பெரியார் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம எபிசோட் பை எபிசோடை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் முக்கியமான ஒரு சாரம்சமே என்னென்னா, எந்த ஒரு டாபிக் ஆரம்பித்தாலும் அது எபிசோட் பை எபிசோடை முழுக்க முழுக்க நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா தேர்வு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடாக போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து விடுதலைக்கு பிறகு இந்தியா அதையும் எபிசோட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும்னா கூட பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறுக்கு எபிசோட்ஸ் இருக்குது, அந்த எபிசோட் 1, 2, 3 வரிசையாக போயிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிலபஸும் கவர் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் இப்போ நம்ம பெரியார் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ ஓகே பெரியார். ஸோ பெரியார் அப்படிங்கும்போது நம்ம பெரியாரோட பிறப்புலேருந்து பெரியாரோட இறப்பு வரைக்கும் என்னென்ன என்னென்ன விதமான முக்கியமான தகவல்கள்லாம் இருந்துச்சு, அந்த தகவல் என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரியார் அப்போ இது வந்து ஒரு விளக்கமான ஒரு 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 கிளாஸ் தான், இது ஒரு ஜென்ரல் விளக்கம் தான் அது. இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெரியார் எந்தெந்த மாதிரி நிகழ்வுலாம் சந்திச்சார் முத கொண்டு எல்லாத்தையும் நம்ம எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, ஒரு பேசிக்கான விஷயங்கள், இந்தந்த இயரில் இதெல்லாம் நடந்திருக்கு, பெரியார் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு, பெரியார் ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணாங்க, பெரியார் ஏன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். சரி ஓகே, கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட அப்பா அம்மா யார், பெரியாரோட அப்பா அம்மா வந்து பெரியோட அப்பா பேர் வந்து வெங்கட்ரர், பெரியோட அம்மா பேர் வந்து சின்னத்தாய். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கழிச்சு ஒரு குழந்தை பிறகு, அந்த குழந்தை பேர் தான் கிருஷ்ணசாமி. அந்த கிருஷ்ணசாமிக்கு வந்து ஏன் கிருஷ்ணசாமின் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லைனால கோயில் கோயிலுக்காக போனாங்க. ஸோ கோயில் கோயிலுக்கு போனனால ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தனால அந்த திருப்பதி ஏழுமலையானோட ஞாபகார்த்தமாக அந்த தன்னோட முத பையனுக்கு பெருமாளோட அவதாரமான கிருஷ்ணசாமின் பேர் வச்சாங்க. அடுத்த ஒரு குழந்தை பிறகு ராமசாமின் பேர் வச்சாங்க. அடுத்த ஒரு குழந்தை பிறகு பொண்ணு தாயின் பேர் வச்சாங்க. அடுத்த ஒரு குழந்தை பிறகு கண்ணம்மாள் பேர் வச்சாங்க. அப்போ மொத்தம் 4 குழந்தைங்க, யாருக்கு வெங்கட்டருக்கு 4 குழந்தைங்க. வெங்கட்டர் அப்படின்ற ஒரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக மாறி இருக்கார் எங்கே அப்படின்னா ஈரோட்டில். ஸோ அவரோட பையன் தான் அந்த ராமசாமி அப்படின்ற ஒருத்தர். கிருஷ்ணசாமி அப்படின்ற ரொம்ப ரொம்ப சாந்தமான ஒரு ஆள், ராமசாமின்றவர் ரொம்ப ரொம்ப சுட்டித்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நம்ம பெரியார். சரியா? ஸோ இந்த பெரியார் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 செப்டம்பர் 17 பிறந்திருக்காரு. 1879 செப்டம்பர் 17 இந்த பெரியார் பிறந்திருக்காரு. ஸோ பெரியார் பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேட்டம் பண்ணனால அவங்க அப்பாவுக்கு வந்து பெரியார் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா சொல்கிறது பெரியார் கேட்க மாட்டாரு. ஸோ அதனால் அந்த பெரியாரை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்து மேலே கொஞ்சம் வெறுத்துட்டாரு. அதே டைமில் வந்து இந்த பெரியாரோட சின்னம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த டைமில் அந்த சித்தியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார். அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனனால அந்த சித்தி வந்து இந்த வெங்கட்ரட்ட போய் கேள்வி வெங்கட்ரட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு 4 குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எனக்கு ஏதாவது ஒரு குழந்தையை தத்து கொடுங்க, நான் வந்து அந்த குழந்தையை வச்சு வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதன் அடிப்படையில் என்ன வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திக்கு வந்து இந்த பெரியாரை வந்து என்ன பண்ணுறாரு, வெங்கட்ரர் அவருக்கு பிடிக்காத பெரியாரை வந்து தத்து கொடுத்துறாரு. பெரியாரோட 5வது வயசில், அதாவது 84 1884 பெரியார் வந்து தத்து கொடுத்துட்றாரு அந்த அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஏழை, பெரியார் குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப பணக்கார குடும்பம். ஸோ அதனால் பெரியாருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிடிக்கல, நம்மளை வந்து ஒரு ஏழை குடும்பத்தை தத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே ரொம்ப கோபமாகவே இருந்திருக்காரு. அந்த அப்பையிலேருந்து தான் பெரியாருக்கு வந்து ஒரு முரட்டத்தனமான ஒரு புத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்து தன்னோட அப்பாவால் கொஞ்சம் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெரியார் அப்படின்றனால பெரியாருக்கு ஒரு முரட்டத்தனமான ஒரு விஷயம், எது எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தன் பேசுகிறாருல, அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது 1884 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா 5 வயசுலேயே வந்து அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசுலே. சரி ஓகே, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் போய் சேர்த்து விட்றாங்க. ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாலும் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு, கூட படிக்கிற எல்லா பசங்களும் வந்து சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு ஆசிரியரே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தாங்க முடியாமல் வெங்கட்ரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மானமரியாதெல்லாம் போயிடுச்சே, நம்ம இனிமேல் வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினா நம்ம இது வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கூல் வந்து நிப்பாட்டிட்டார். ஸ்கூல் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. அவரோட நண்பர்கள்ட்ட போகிறாரு, நண்பர்கள்ட்ட போயிட்டு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆற்றங்கரையில் உட்கார வச்சு மதுலாம் வாங்கி கொடுக்குறாரு. அதே மாதிரி தவறான சவகாசம் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வெங்கடப்பர் அவங்க அப்பா கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு இவனை அப்படியே விட்டா வேலைக்காகாது, சரி நீ வந்து இனிமேல் யார்ட்டையும் எதுவும் பழகக்கூடாது, ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, இனிமேல் ஒழுங்காக ஏன் கூட வந்துரு, ஈரோட்டுக்கு நம்மளோட மண்டிக்கு வந்துரு, கடைக்கு வந்துன்னு சொல்லி கடைக்கு கையோட கூட்டு போகிறாரு. கையோட கூட்டு போனதுக்கப்புறம் பெரியார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு பெரியார் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பேரம்பேசி நல்லா ஒரு 5 ரூபா லாபம் இருக்கிற இடத்துல 7 ரூபா லாபம் வாங்கி கொடுக்குறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு. ஸோ அந்த ஒரு டேலண்ட்டை பார்த்து அவங்க அப்பா வந்து ரொம்ப பிரமிப்படைகிறார். பரவாயில்ல, இவனுக்கு இந்த மாதிரி டேலண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து இனிமேல் நீ டெய்லி கடைக்கே வந்துருன்னு சொல்லி கடைக்கு விட்டே போயிட்டே இருக்கார்.
இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பெரியார் வந்து இளைஞனாக மாறிட்டாரு. நிறைய தப்புகள்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லலாம் மேக்ஸிமம் கேட்கவே மாட்டார். அவர் அந்த ஏஜ் குரூப்பில் என்னென்ன பசங்களாம் தப்புனவங்களா எல்லா தப்பையும் பண்ணுறாரு. ஆனால் ட்ரிங்க்ஸ் மட்டும் அவர் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவர் பிடுவாதக்காரில்ல, அவர் பிடிக்காதுன்னா பிடிக்காது. வேறு என்ன ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு தவறான இதெல்லாம் போயிருக்காருன்னா போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இவன் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கான். அப்போ இவனை நம்ம வந்து இப்போ உடனே வந்து நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப மோசமான மாறிடுவான். அப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பெண் வந்து இவனை திருத்திடும் அப்படி சொல்லி நினச்சி கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பெரியரோட அப்பா அம்மா. அப்போ கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. அந்த பொண்ணு பேர் தான் நாகம்மை. அது அவங்களோட உறவினர் பொண்ணு தான். அது அத்தை மாமா பொண்ணு உறவு தான் வேணும். ஸோ அந்த பெண்ணை காதலிச்சிருக்காரு. ஆனால் அது அவங்களுக்கு தெரில. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஏழை, பெரியார் குடும்பம் வந்து ரொம்ப பணக்கார குடும்பம். அதனால் அந்த ஏழை பெண்ணை காதலிக்கிறான்றது பெரியோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா வந்து கோவப்படுறாரு. இன்னும் நம்ம ஸ்டேட்டஸில் நம்ம போய் வேறு மாதிரி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா நீ வேணும் இப்படி போயிடற இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஆனால் பெரியார் தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். விடாப்படி அப்படி தான் இருக்கார், நான் அப்படி தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சொல்கிறார். இவங்க அப்பா அம்மாலே ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் மாதிரி வெங்கட்ட அப்புறம் போய் ஒத்துக்கிட்டார். சரி ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். ஸோ அதனால் பெரியாருக்கும் நாகமைக்கும் நடுவில் கல்யாணம் ஆகுது. பெரியாருக்கும் நாகமைக்கும் நடுவில் கல்யாணம் ஆகுது. அப்போ அந்த டைமில் பெரியாருக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 19 வயசு. பெரியாருக்கு வெறும் 19 வயசு தான். என்ன வருஷத்தில் கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897. என்ன வருஷத்தில் கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 வருஷம் கல்யாணம் ஆகிடுது. அப்போதைக்கு பெரியார் வந்து வெறும் 19 வயசு தான். பெரியாரோட மனைவி பேருனா நாகம்மையார். அது வந்து ஒரு காதல் திருமணம், சரியா காதல் திருமணம். அவங்களும் வந்து பெரியார் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஸோ அப்புறம் ஒரு காலகட்டத்து மேலே வந்து அவங்க ரொம்ப வந்து கடவுள் வழிபாடோடு இருக்காங்க, கோயிலுக்கு அதிகமாக போகிறாங்க, அதேமாதிரி வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பெரியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பெரியார் கடவுளே அப்படின்றத பிடிக்காதல ஆரம்பத்துலேருந்து. அதனால் அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயங்கள்லேருந்து அவரை திசை திருப்பிகிட்டே இருக்காங்க. யாரோ அவங்க மனைவி வந்து ரொம்ப ரொம்ப திசை திருப்பி கடைசியாக வந்து அவங்களே வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த 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 கடவுள் மேலே ஈடுபாடை அவங்களுக்கு அவங்களாவே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பெரியார் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். ஓகே பெரியார் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். எக்ஸாம்பிள் தாலியை கழட்டி வச்சுருக்க வைக்க சொல்லிடுவார். ஸோ தாலி போடக்கூடாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவார். ஓகேவா? அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பெரியார் வந்து இன்டிமேசியாக இருப்பார். அதெல்லாம் மறுபடியும் அவங்க குளிக்கணுமா இருக்கும். அவங்க எப்போலாம் விரதம் இருப்பாங்களோ அந்த டைமில் தான் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது உறவாட வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்து போயிடுது. ஒரு கட்டத்துக்கு அவங்க கோயிலுக்கு போகிறது மட்டும் பெரியாரால் குறைக்க முடியவில்லை. அதனால் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில ரவுடிங்களை வந்து செட் பண்ணி கோயிலில் வந்து நின்றுட்டு போய் உங்களுக்கு சொல்கிறார். அவங்க ஒய்ஃப் அவரே வந்து உங்களுக்கு சொல்கிறார், நாகம்மையை உங்களுக்கு சொல்கிறார். அவங்களும் வந்து உங்களுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பெரிய நாகம்மையை வந்து பயந்துட்டாங்க. பயந்துட்டு பெரியாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை வந்து மாதிரி வம்புழுக்கிறாங்க எல்லாமே, நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு. கோயிலுக்கு போனால் இப்படி தான் வம்புழுப்பாங்க நான் சொன்னேன், நீ கேட்க மாட்டேற, அவங்க எப்பயுமே அங்கே தான் இருப்பாங்க, இப்போ போனால் உங்களுக்கு தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி ஏமாற்றி கோயிலுக்கும் போக முடியாத அளவுக்கு மாற்றி விட்டார். ஸோ பெரியார் அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க ஒய்ஃபை மாற்றின கதை இதான். ஸோ இந்த கதை இன்னும் நிறையா அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் நமக்கு டைம் வந்தால் பார்க்கலாம், எபிசோட்ஸில் பார்க்கலாம். சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரியாருக்கு வந்து குழந்தை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லைன்னு போயிட்டு இருக்கும்போது குழந்தை வேணுன்ற ஒரு கான்செப்டில் ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, இதுவும் கிடையாது. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணார்னா குழந்தை இல்லைன்னு அவருக்கு அவங்க அப்பா குழந்தை இல்லாத சமயத்தில் அவர் கோயிலாக போனார். எல்லாத்தையும் செலவாக பண்ணிட்டுருந்தார் கோயிலுக்கு. ஆனால் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் சொல்லிட்டு அப்படியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்ற மாதிரி போது டக்குன்னு பார்த்தா அடுத்த இது வந்து குழந்தை வந்து கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாயிட்டு குழந்தை பிறந்தது பெரியார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லார்ட்டையுமே வந்து ரொம்ப அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரியார் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. குழந்தைக்கு 5 மாதம் ஆகுது. 5 மாதம்னு அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போன பெரியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சரியாக மூஞ்சி கொடுத்து பேசல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட வழியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப தாசிகள்கிட்ட போகிறது, வெளியே போகிறது, வீட்டுக்கே வராமல் இருக்குது, வெளியே எங்கேயோ தங்குறது, என்னென்னமோ பண்ணி வந்து அவர் அன்கண்ட்ரோலில் போயிட்டார் பெரியார். அதை மறுபடியும் கேள்விப்பட்ட வெங்கட்டர் வந்து பெரியார் மேலே மறுபடியும் கோவப்பட்டு அவங்க அம்மா சின்னத்தாயி, அவங்க தங்கச்சி பொண்ணு தாயி, இன்னொரு தங்கச்சி கண்ணம்மாள், இவங்க ஒய்ஃப் நாகம்மை, இந்த மாதிரி வீட்டில் இருக்க நிறையா பெண்கள் மத்தியில் வந்து பெரியார் வந்து ரொம்ப கேவலமாக திட்டிட்டாரு. பெரியாரோட அப்பா யார்? வெங்கட்டர் அப்படின்னு ஒருத்தர். அதனால் பெரியார் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து குழந்தை இறந்து போச்சுன்னு இருக்கோம், இதில் இவங்களும் திட்டுறாங்க, யாருமே வந்து நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பெரியார் ஒரு கட்டத்தில் வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு சரி ஓகே நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். ஸோ அப்படி பெரியார் போகணும்னு நினச்ச ஒரு இடம் தான் வந்து காசி. ஸோ காசிக்கு போகும்போது வந்து அங்கே இங்கேருந்து நம்ம
விஜயவாடா போகிறவில்ல, அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருந்திருப்பார், அப்புறம் அவரோட ரெண்டு பிராமின் நண்பர்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு முதலியார் ஒருத்தர் இருந்திருப்பார், அவர்கிட்ட நகையை கொடுத்துட்டு போயிருப்பார், அங்கேருந்து காசிக்கு போயிருப்பாங்க, காசிக்கு போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு பிராமண நண்பர்களை இவரை கழட்டி விட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் இவர் அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து போய் பிச்சை எடுத்திருப்பார், வாங்கி சாப்பிட்ருப்பாரு, அப்புறம் பொய் சொல்லி போய் பிராமணர் பிராமணர் வேஷம் மாதிரி பொய் சொல்லிட்டு அங்கே போய் வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பார். இப்போ பின்னால் வந்து இவர் குளிக்கிறது பெரியாருக்கு பிடிக்காது, குளிக்காமல் வராருன்னு சொல்லிட்டு இவர் பிராமணர் கிடையாதுன்னு சொல்லி தீர்மானித்து அவங்க அதுலேருந்து வெளியே வட்டி விட்டுறாங்க. வெளியே வட்டி விட்டதுக்கப்புறம் என்னடா அந்த நாடு, காசின்றது இங்கே வந்து மோச்சாடைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்து காசியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, வேலை கூட பிராமணர்கள் மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகிட்டு, அப்போலேருந்து கடவுள் மேலே அந்த கோவம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யார் மேலே கோபமாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் மேலே கோபமாக மாறுது. எங்கே அப்படின்னா காசியில், எங்கே அப்படின்னா காசியில். ஸோ அப்புறம் நான் ஒவ்வொரு பேரையும் சொல்ல, ஏன்னா ஒவ்வொரு பேரையும் சொல்லிட்டு அவங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கும், இதெல்லாம் நான் வந்து அடுத்த எபிசோடில் சொல்லுவேன். அந்த ரெண்டு பிராமணர்கள் யார், இங்கே என்ன நினச்சி, அந்த முதலியார் யார், அவர் என்ன சொன்னார், அந்த நிகழ்வுகளாக நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பேசிக்காக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ரீகேப் மாதிரி இது, சரிங்களா? ஓகே. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ரொம்ப வெறுத்து போயிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு வராரு. அங்கேருந்து கேரளாவுக்கு வரார், கேரளாவில் எண்ணூர் அப்படின்ற ஊரில் வந்து இறங்குறாரு. இறங்கி வந்து பெரியாரோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடறாரு. ஏன்னா பெரியோட அப்பா வந்து அவர் முகத்தை போய் பார்க்க பிடிக்கல பெரியாருக்கு அந்த டைமில். பெரியோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிறாரு, நான் இங்கே ஒரு மாதம் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் ஓகேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் ஓகேன்னு சொல்லி தங்கும்போது அவர் அப்புறம் அவர் அங்கேயே தங்கிட்டுருக்கார், கேரளாவில் தங்கிட்டுருக்கார். தங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு எல் வியாபாரி மூலமாக வந்து வெங்கட்டருக்கு தெரிய வருது, அதாவது பெரியாரோட அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே பெரியோட அப்பா இங்கேருந்து நேராக வேகமாக போயிட்டு கேரளாவுக்கு போயிட்டு இன்னொருக்கு போயிட்டு அந்த அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு பெரியாரை பார்த்துட்டு பேசி இந்த மாதிரி வந்து நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு வாப்பா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவரும் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் என்ன சொல்கிறாரு, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்துட்டார். இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னால பெரியார் இங்கேருந்து போகும்போது நிறையா நகைகளோட போனார்னு, அந்த நகையெல்லாம் வந்து ஆக்சுவலாக அவர் செலவு பண்ணல, எங்கேயும் விற்கலை, அந்த ஒரு முதலியாட்டை தான் கொடுத்து வச்சிருந்தார் எங்கள் ஹைதராபாத்தில். அந்த நகையெல்லாம் வர வச்சார், வர வச்சு அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டார், இந்தாங்க நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நகை தான் இதாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா வெங்கட்டர் நினச்சார்னா அந்த நகையெல்லாம் அத்தனை நாள் விற்று தின்னுருக்கான், விற்று தின்னதுக்கப்புறம் பணம்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இங்கே மறுபடியும் வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தார். அது வரையும் அந்த நகையெல்லாம் கையில் கொடுத்ததுக்கப்புறம் தெரியுது, அப்புறம் நீ எப்படிப்பா என்னப்பா நீ செஞ்ச சாப்பாட்டுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே செஞ்ச பாவம் புண்ணியங்களோட அந்த அறுவடையை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியத்தோட அறுவடையை நான் வந்து காசில் இது பண்ணேன், அனுபவித்தேன், அப்போ அங்கே எனக்கு நிறையா சாப்பாடு கிடச்சிது கிடச்சிது, அதை வச்சு நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே வந்துடுறார். ஸோ துறவி இன்னும் நம்ம துறவியாக போகணுன்னு நினச்சோம், ஆனால் துறவியாக போகிறது தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் இருக்கவங்களும் அவங்கள ஆத்து மொத்தமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார். சரி பரவாயில்ல, குழந்தை இல்லையே, நல்ல நம்ம அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகலாம், நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை திட்டினது வந்து ரொம்ப தப்பான விஷயத்தில் இல்லை, நம்மளை திருத்தணுன்ற மாதிரி தான் திட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம மறுபடியும் மறுவாழ்வு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மறுவாழ்வு ஆரம்பித்து இங்கே வந்து குடும்பத்தில் வந்து போயிட்டே இருக்கார். அந்த நகையை திருப்பி கொடுத்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பையன் வந்து ஊதாரி கிடையாது, நம்ம பையன் வந்து ஒரு நல்ல பையன்தான், ஆனால் என்ன கொஞ்சம் முரண்டு பிடிச்சி பேசுகிறான், அதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஆனால் திறமக்கார பையன், நல்லா வியாபாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை மண்டி கூட்டிகிட்டு போகிறார். ஸோ மறுபடியும் மண்டிக்கெலாம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெரியார் வந்து நல்லா யங்ஸ்டராக மாறிட்டார்ல, அப்போ அந்த வெங்கட்டர் நாயக்கர் மண்டி அப்படின்ற போர்டை எடுத்துகிட்டு ராமசாமி நாயக்கர் மண்டி அப்படின்ற ஒரு போர்டை வைக்கிறார். யார், அவங்க அப்பாவே வைக்கிறார், வெங்கட்டரே இவருக்காக வச்சு கொடுக்குறாரு. ஏன்ப்பா நீ தான்ப்பா இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எனக்கு வயசாகிடுச்சு, நீ என்மே எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சாதான் இவர் பெரியாருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பொறுப்பெலாம் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார். யார்கிட்ட, இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறார். ஸோ இவரும் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பண்ணி சுற்றிருக்கவங்க எல்லாமே கேள்வி அறிவு பதில் அறிவு எல்லா விதமான ஞானம் வந்து பெரியாருக்கு இருக்கிறனால சுற்றிருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறையா பதில் கொடுக்குறாரு, கேள்வி கேட்குறாரு, நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாரு. அப்படிங்கும்போது பெரியாருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட வந்து பெரியாரோட சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெரிய விரிவடையுது. யாருக்காவது பிரச்சனைனா டக்குன்னு பெரியாட்ட தான் போவாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலனா பெரியாட்ட தான் போவாங்க. குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருக்குனா பெரியாட்ட தான் போவாங்க. ரோடு போகலனா பெரியாட்ட தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு கோயில் இருக்குது, கோயில் வந்து நடக்க வழி இல்லை, சுற்றி ஒரு கட்டிடங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்டிடங்கள்லாம் இடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ ஈரோடு சேர்மன் அந்தப்போ அது சொல்கிறார், இல்லை அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களோட கட்டிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இடிக்க வேண்டியவங்க. அப்போ பெரியார் என்ன சொல்கிறான்னா, சாதாரண ஏழை மக்களுக்கு நடக்க வேண்டிய வழியை கூட ஒருத்தன் விடாமல் இருக்கான், அவெல்லாம் எப்படி பெரியவனாக இருப்பான், நீ இடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு பெரியார். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட பெரியார் வந்து இது ஒரு மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானதுக்கப்புறம் 1918 ஈரோடு நகரசபையோட தலைவராக மாறார். 1918 ஈரோடு நகரசபையோட தலைவராக பெரியார் மாறார். ஸோ அந்த ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் இருக்கும்போது பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் இருக்க சேலத்தோட நகரசபை தலைவராக சேர்மனாக இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி.
ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவோம்ல, காங்கிரஸில் வந்தார் இல்லையா ராஜாஜி, காந்தியோட சம்பந்தி, ஓகே, காந்தியோட சம்பந்தி, காந்தியோட மனசாட்சி எப்படி வேணால் சொல்லலாம் ராஜாஜி. அவர் தானே இந்தியாவோட முதல் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜென்ரல் யாருன்னா ராஜாஜி தான், சரியா? ஓகே, அப்பேற்பட்ட ராஜாஜி வந்து சேலத்தில் அந்த டைமில் இதாக இருந்தார். அந்த ராஜாஜியே ஒரு மாவட்டத்தை பார்த்து ரொம்ப புறாமப்படுறாரு. அது எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். அதாவது பெரியார் பெரியார் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஈரோடு நகராட்சியை பார்த்து சேலம் நகராட்சி வந்து புறாமப்படுது. பரவாயில்ல, இந்த தண்ணி பிரச்சனையை வந்து தண்ணி பிரச்சனை சொல்கிறாங்க. இந்தியாவிலே முதல் மாவட்டமாக அந்த ஈரோட்டில் மட்டும்தான் வந்து தண்ணி பிரச்சனை தீர்த்து வச்சுருக்காங்க புதிய முறையில். அது யார் பண்ணனா பெரியார் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இந்திய லெவலில் பெரியாருக்கு ஒரு பேர் ஏற்படுது. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை வந்து நமக்கும் எனக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுங்க, எனக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து இவர் ராஜாஜி வந்து பெரியார்ட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் எனக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீங்கள் எது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் நடுவில் ஒரு நட்போட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நட்போட்டம் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு, பேர் தான் வரதராஜலு நாயுடு. அவர் பேர் தான் வரதராஜலு நாயுடு, சரி? அவர் தான் வந்து ரெண்டு பேர் நடுவில் நட்போட்டம் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். ஓகேவா, ரெண்டு பேருமே மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வரதராஜலு நாயுடு அப்படின்ற ஒருத்தர். ஓகே, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1918 ஈரோடு நகரசபை தலைவராக பெரியார் மாறிட்டார். அந்த டைமில் தான் சேலத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில் வந்து சேர்மனாக யார் இருக்கான்னா இவர் இருக்கார், யார், ராஜாஜி இருக்கார். ஸோ இந்த மாதிரி டைமில் போயிட்டே இருக்கு. அப்போ ராஜாஜியும் பெரியாரும் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பெரியார் வந்து ஆக்சுவலாக வந்து செல்வாக்கு அதிகமான ஒரு ஆளாக மாறிட்டுருக்காரா, செல்வாக்கு அதிகமான ஒரு ஆளாக மாறிட்டுருக்காரு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, 1918 காலகட்டத்தில் நீதி கட்சி உருவாகிட்டு பிராமணர்களுக்கு எதிரான ஒரு தாக்கம் அதிகமான அளவுக்கு போயிட்டுருக்கும். நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 டைமில் ஆரம்பித்து 1917 அந்த ஜஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக உருவாக்கி அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீதி கட்சியோட டாமினேஷன் அதிகமாகிட்டே இருக்குமா, அந்த டாமினேஷன் அதிகமானால தான் 1920 நீதி கட்சி ஆட்சி பிடிப்பாங்க, காங்கிரஸ் தேர்தலில் நின்றுக்க மாட்டாங்க. அப்போ நீதி கட்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிராமின் அசோசியேஷன், பிராமணர்கள் இல்லாத அமைப்பு தான் நீதி கட்சி. அந்த நீதி கட்சியோட டாமினேஷன் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த ராஜாஜி அப்படின்ற ஒரு பிராமணர், அப்போ இந்த பிராமணருக்கு யார் தேவைப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணர் இல்லாத ஒரு எழுச்சி மிக்க ஒரு இளைஞன், ஒரு தலைவன் தேவைப்படுறார். அந்த தலைவனாக யாரை பார்க்குறாருன்னா பெரியாரை பார்க்குறாரு. யார் பார்க்குறா? ராஜாஜி பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பெரியாரை எப்படியாவது நம்ம காங்கிரஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த நீதி கட்சி ஆளுகளை வந்து இந்த பெரியாரை வச்சு ஈஸியாக நம்ம சமாளிச்சிடலாம், நம்ம கண்டிப்பாக வந்து நீதி கட்சியை டாமினேட் பண்ணிடலாம், நம்ம மேலே வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு பெரியாரை வந்து கூப்பிட்டு வர்றாரு. ஆனால் பெரியார் என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டார்னா, பெரியார் என்ன ஒரே வார்த்தை சொல்கிறேன்னா, ஏன்னா பெரியார் அந்த காலகட்டத்தில் வந்து தேசிய சிந்தனையில் இருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் தேசிய சிந்தனையில் இருந்தார். அப்புறம் காலங்கள் போக போக திராவிட சிந்தனைகள் இருந்தார். அப்புறம் கடைசி பிற்காலத்தில் போகும்போது அவர் தமிழர்கள் சிந்தனையாக மாறிட்டார். இதுதான் பெரியார், தேசியம் திராவிடம் தமிழர் கடைசி காலகட்டம், இப்படி தான் புரிஞ்சுக்கணும், சரியா? அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெரியார் என்ன அவர்கிட்ட சொல்கிறார், ராஜாஜிட்ட என்ன சொல்கிறேன், நான் சேர்றது பிரச்சனையே இல்லைங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துடுறேன், காங்கிரஸ்ட்ட வந்து சேர்ந்துடுறேன். ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு சில இதெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? ராஜாஜிட்ட சொல்கிறாரு. ராஜாஜிட்ட சொல்கிறார். யார் சொல்கிறா? பெரியார் சொல்கிறார் ராஜாஜிட்ட. நான் இப்போ கூட நான் வந்து உங்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துடுறேன், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. என்னங்க கோரிக்கை அப்படின்னு கேட்குறாரு ராஜாஜி பெரியார்கிட்ட. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் பிராமணர்கள் தான் அதிகமான அளவுக்கு டாமினேஷன் பண்ணுறாங்க, அதனால தான் நீதி கட்சினே ஒன்று உருவாச்சு. இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா அதே சுச்சுவேஷன் அங்கே அங்கே நடந்துச்சுன்னா எனக்கு ஏற்புடையதாக இருக்காது. அப்போ காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்காம மற்ற பிரிவினர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறார். உடனே டக்குன்னு அந்த டைம் ராஜாஜி இவர் எப்படியாவது உள்ள எழுத்து போட்டுருணுன்றதான் அவர் மெயினான எய்மா இருந்திருக்கு ராஜாஜிக்கு. யாரா? பெரியாரா. அதனால் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டார். சரி ஓகே, எங்கே நம்ம பண்ணிக்குவோம், நம்ம பிராமணர்கள் மட்டும் இங்கே இதாக இருக்க மாட்டாங்க, நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க, நம்ம எல்லா பிரிவினரும் சேர்த்து நம்ம வந்து கொண்டு போவோம், கட்சியை கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு. உடனே டக்குன்னு வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, பெரியார் வந்து காங்கிரஸில் சேர்க்குறேன்னு சொல்லி ஓகேன்னு ஒத்துக்கிறார். பெரியார் வந்து காங்கிரஸில் சேர்றேன்னு சொல்லி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. 1919 பெரியார் ஒத்துக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒத்துழையமை இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஒத்துழையமை இயக்கத்தில் நானும் வந்து பங்கு பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறையா பதவிகளை வகிச்சார், ஈரோடு சேர்மன் உட்பட நிறையா பதவிகளை வச்சார். அந்த எல்லா பதவியும் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இது பண்ணிட்டார், வேணான்னு சொல்லி திறந்துட்டார். ஏன்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா என்னன்னா, பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பதவிகள்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவன்டே திருப்பி கொடுக்குறது பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம். அதனால் வந்து இவர் வந்து என்ன பண்ணார், இவரோட சொந்த பதவிகள் எல்லாத்தையும் வந்து வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அப்புறம் முழுக்க முழுக்க அப்படியே காந்தி சிந்தனையிலே போயிட்டுருக்கார். அப்போ காந்தி என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிருவார், காந்தி என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, காந்தி என்ன சொன்னாலும் உடனே செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்துழை மேகத்தில் அவரோட பதவியெலாம் ராஜினாமா பண்ணார்லே, அதே மாதிரி கல்லுக்கடை மறியல், மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி காந்தியோட முக்கியமான ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படும், மது ஒழிப்பு. ஸோ அந்த மது ஒழிப்பில் வந்து காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கல் இது மாதிரி தான் அதிகமாக இருக்கும்,
ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஈச்சமரம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, சவுத் இந்தியாவில் வந்து தென்னமரம் தான் ரொம்ப காஸ்ட்லி. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தோட்டத்தில் இருக்க 500 மரத்தை வந்து உடனே வெட்டுக்கணும் காந்தி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு 500 மரத்தை இவர் தோட்டத்தில் இருக்க மரத்தை வெட்டிட்டார். ஓகேவா, மரத்தை வெட்டிட்டார், போய் போராட்டம் பண்ணுறாரு, கல்லுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. ஜெயிலில் அவர் தூக்கி போடுறாங்க, ஜெயிலில் அவர் தூக்கி போட்டாலும் இவர் மனைவி நாகம்மாவும் இவர் தங்கச்சி நாகம்மாவும் இவரோட தங்கச்சி கண்ணம்மாலும் போராடிட்டு இருக்காங்க. இவங்க மனைவி நாகம்மாவும் இவங்க மனைவி தங்கச்சியும் வந்து பெரியார் எங்கே போகிறாங்களோ அப்படியே பின்னாடியே போவாங்க. பெரியாரோட கொள்கைகளாக ரொம்ப ஈர்க்கப்பட்டவங்க. இங்கே இங்கே இந்த கல்லுக்கடை மாதிரியெல்லாம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதாக இருந்தாலும் சரி, எங்கே நம்ம வைக்கம்ல இருந்தாலே ஒரு போராட்டம், வைக்கம் வீரர் யார் பெரியார்னு சொல்லுவாங்களே அந்த வைக்கத்துலேயும் ஒரு பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. ஆனால் வெளியிலேருந்து யார் போராடிட்டு இருப்பா, அவங்க தங்கச்சியும் அவங்க மனைவி வந்து போராடிட்டு இருப்பாங்க. தங்கச்சி பிறந்தது கண்ணம்மாள், மனைவி பிறந்தது நாகம்மை, இவங்களோட போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ரெண்டு பெண்மணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பெரியாரோட ஆரம்ப காலகட்டத்தில் முக்கியமான பெண்மணிகள் வந்து நாகம்மையும் கண்ணம்மாளும். பெரியாரோட பிற்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண் வந்து காந்திமதி என்று அழைக்கக்கூடிய மணியம்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, மணியம்மையும் ரொம்ப முக்கியம். அது என்ன சார், மணியம்மை காந்திமதின்னு சொல்கிறீங்களே, காந்திமதி தான் அவங்களோட ஒரிஜினல் பேர். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பெரியார் மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு அரசியல் விழிப்புணர்வின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேர் வந்து அரசியல் மணி அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அரசியல் மணின்னு மாற்றிக்கிறாங்க. அப்போ காந்திமதி அப்படின்ற ஒரு பேரை அரசியல் மணின்னு மாற்றிக்கிறாங்க. ஏன்னா காந்தியத்துக்கு எதிரானதாக பின்னாடி மாறுறாரு, யார் பெரியார் வந்து மாறாரு, அதனால் அந்த பேர் வேணான்னு சொல்லிட்டு அரசியல் மணின்னு மாற்றுறாங்க. அப்போ பெரியாருக்கு வந்து அவங்க செவிலியாக நியமிக்கப்படுறாங்க, நர்ஸாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து பெரியார் வந்து மணிம்மா மணிம்மா மணிம்மான்னு தான் கூப்பிடுவார், மணியம்மா மணியம்மான்னு கூப்பிடுவார். அதே அப்படியே பின்னாடி எப்படி உருவாச்சுன்னா மணியம்மை மணியம்மா அப்படின்ற மாதிரி உருவாயிடுச்சு. சரியா, இதான் மணியம்மையோட பேர் வரலாறு. சரி ஓகே. ஸோ அப்போ கல்லுக்கடை மறியல் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 தென்னமரத்தெலாம் வெட்டினார். 1921 500 தென்னமரத்தை வெட்டினார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அப்படியே வரிசையை நான் பார்த்துட்டு போயிடலாம். மீதி வரலாறுலாம் நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு எபிசோடில் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் 1924 ஸோ 1924 முன்னாடி இந்த சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக அவரை போட்டிருப்பாங்க. யாரை, இந்த பெரியார் வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக 1922 போட்டிருப்பாங்க. 1922 போட்டிருப்பாங்க. இவர் ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவரோட செயல்பாடெலாம் பார்த்து டக்குன்னு வந்து இவர் தான் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 1922 போட்டுருவாங்க. இந்த ராஜாஜி அப்படின்றவர் தேசிய அரசியலில் ஈடுபடுவார். ஓகே, ராஜாஜின்ற தேசிய அரசியலில் ஈடுபடுவார், மாநில அரசியலில் இருப்பார். ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு இவரை நியமிக்கிறது தான் ராஜாஜியோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு இதாக இருக்கும். ராஜாஜி அப்படின்றவர் தான், ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ராஜாஜி அப்படின்றவர் தான் பெரியாரோட மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நெருங்கின நண்பனும் ராஜாஜி தான். அதே மாதிரி பெரியாரோட மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப மோசமான எதிரியும் ராஜாஜி தான். அதாவது பெரியாரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் ராஜாஜி தான், பெரியாரோட மிகப்பெரிய எதிரியும் ராஜாஜி தான். சரியா, ஆனால் எதிரியாக என்ன தான் அவங்க ஆனாலும் அவங்க நட்பை வந்து அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க பெரியாரோட மனைவி நாகம்மை இறந்தபோது கூட அவருக்கு வராத அழுக, அவங்க குழந்தை இறந்தபோது கூட வராத அழுக, அவருக்கு வந்து அவரோட நண்பர் ராஜாஜி இறக்கும்போது வந்து அந்தளவுக்கு அழுகையாக கொட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரலாற்றில். சரியா, ஸோ அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு நண்பர்கள். இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக வந்து ரெண்டு பேரும் பயங்கரமான எதிரிகள். ஏன்னா இவர் முழுக்க முழுக்க பிராமண எதிரி, அவர் வந்து பிராமணத்தோட உச்சகட்டம். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி, அதே மாதிரி இந்திய கொண்டு வர நினச்சவர் ராஜாஜி, வகுப்பு வாரி திட்டம் வேணான்ற மாதிரி கொஞ்சம் பாசாங்கு பண்ணவர் ராஜாஜி அப்படின்றனால ராஜாஜியை பிடிக்கவே பிடிக்காது. யாருக்கு, பெரியாருக்கு. எது ரீதியாக, சித்தாந்த ரீதியாக. சரியா ஓகே, நம்ம அடுத்து போகலாம். ஸோ கேரளாவில் வைக்கம் 1924 கேரளாவில் வைக்கம் போராட்டம் அப்படின்ற ஒரு போராட்டம் நடக்குது 1924. அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நடக்குதுன்னா, கேரளாவில் வந்து ஒரு இடம் இருக்குது. அப்போ கேரளா வந்து சமஸ்தானத்தின் ஆட்சியில் தான் நினச்சி, ராஜா ராணி தான் அப்புறம் இருப்பாங்க. ஓகே, திருவாங்கூர் ராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கே வந்து முக்கியமாக ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் தான் அதை வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருந்தார். அதாவது கோவில் இருக்குது, கோவில் பின்னாடி வந்து வழித்தடங்கள் இருக்கும்ல, ரோடு இருக்கும்ல, அந்த ரோட்டில் வந்து தாழ்த்தப்பட்டவங்க நடந்து கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தீண்டாமை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த தீண்டாமை எடுத்து வந்து ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் தலைமையில் நல்லா போராடிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஜார்ஜ் ஜோசப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இதுக்கும் உனக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அந்த டைமில் அவர் காங்கிரஸ்ன்ற அடிப்படையில் சண்டை போட்டிருக்காரு, போராடிருக்காரு. ஜார்ஜ் ஜோசப் உட்பட நிறைய பேர் வந்து யார் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுச்சி மிக்க ஒரு தலைவர் வேணும் அந்த போராட்டத்தை கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி பெரியாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் பெரியார் உடனே வண்டியை விடுறா கேரளாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வண்டியை விட்டுருக்காரு. பெரியார் நாகம்மை மணி நாகம்மை கண்ணம்மாள் இவங்க எல்லாமே மூணு பேர் வந்திருக்காங்க எங்கள் கேரளாவுக்கு. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தா வந்து பெரியாரை பார்த்தோன்னா அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பெரியார் ராஜாவும் ரொம்ப க்ளோஸு. அந்த ராஜா எப்போ இங்கே வந்தாலும் பெரியார் வீட்டில் தான் தங்குவார்.
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியார் என்ன பண்ணிட்டாருனா, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு வந்து கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்லிட்டார். அதனால அந்த ராஜாவை என்ன பண்ணிட்டாரு, ஸோ அப்போ பெரியார் தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லி பெரியார் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாங்க. பெரியார் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாலும் அவங்க மனைவி நாகமே கண்ணமாலும் வந்து வைக்கத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஓகே, இந்த பெரியார் வந்து நமக்கு எதிராக நிறைய பண்ணிருக்காரு, கோயிலுக்கு எதிராக நிறைய பண்ணிருக்காரு, அப்போ அந்த பெரியார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது யாகம் பண்ணி இவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு எதிராக வந்து மிகப்பெரிய யாகம் பண்ணுறாங்க. பெரியார் மரணத்தை வேண்டி மிகப்பெரிய யாகம் பண்ணுறாங்க கேரளாவில் இருந்த பிராமணர்கள். ஓகேவா, அந்த யாகம் பண்ண அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஜா செத்து போயிட்டார். பெரியாருக்கு பண்ண வர யாகம் வந்து அப்படியே ராஜா சைடு திரும்பிடுச்சு. அப்போ மறுபடியும் இந்த நாட்டு சைடு தான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அடுத்த நாளே. அப்போ பெரியார் எல்லாமே வெளியே வந்துட்டார், வெளியே வந்துட்டு இங்கே நடந்து போகணுமா நடந்து போங்கன்ட்டாங்க. அப்போ பெரியார் நினச்ச ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு, அந்த மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களேவே மாறிட்டாங்க. அப்போ பெரியார் பண்ண போராட்டத்தின் விளைவு அங்கே ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் நடந்து போக ஆரம்பிச்சாங்க. பெரியார் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஸோ அதனால் பெரியாருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, வைக்கத்தில் நடந்த போராட்டத்தில் வெற்றி பெற்ற பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க எங்கள் கேரளாவில். ஸோ இப்படி தான் பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பெரியார் வந்து இந்து மதத்துக்கு ஆதரவாக எதிராகவே செயல்படுறாரு அப்படின்னு காந்திக்கு பெரியார் மேலே ஒரு கோவம். ஏன்னா காந்தி வந்து பியோர் இந்து, நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், நான் அந்த பகவான் கிருஷ்ணன் சொன்னேன் அந்த வர்ணாசிரம கொள்கையெல்லாம் நான் அப்படியே ஏற்கிறேன் அப்படி சொன்ன ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காந்தி. ஸோ அதனால் காந்திக்கு வந்து பெரியார் மேலே ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த வைக்கம் வீரர்னு ஒரு இது வாங்கினனால, இது வாங்கினாலும் பேர் வாங்கினாலும் யார்கிட்டருந்து பேர் கிடைக்கல, யார்கிட்டருந்து ஒரு பாராட்டு கிடைக்கல, காந்திட்டேருந்து பாராட்டு கிடைக்கல. காந்தி டேரெக்டாக யார்கிட்ட பேசுகிறாரு, அந்த ராணிகிட்ட பேசுகிறாரு, அந்த திருவாங்கூர் மகாராஜா இருப்பார்லையா அந்த அவங்களோட மனைவியான ராணிகிட்ட பேசுகிறாரு, ஆனால் பெரியார்கிட்ட பேச மாட்டாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியாருக்கும் அவருக்கும் ஒரு நடுவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஏற்பட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கிளாஷா, இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ஏற்படுது பெரியாருக்கும் காந்திக்கும் நடுவில். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேரன் மாதேவின்னு ஒன்று இருக்குது. ஓகே, சேரன் மாதேவின்னு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்குது. அந்த சேரன் மாதேவியில் அது ஒரு ஆசிரமம் மாதிரி, அந்த ஆசிரமம் பேர் வந்து பரத்வாஜ் ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை யார் வந்து நடத்தி கொண்டு போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவேசு ஐயர் அப்படின்றவர் நடத்தி கொண்டு போயிட்டுருக்கார். அந்த வாவேசு ஐயர் அப்படின்றவர் நடத்துகிறனால என்ன பண்ணுறாருனா, அங்கே இருக்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள்லாம் படிப்பாங்கல்ல, அதில் வந்து பிராமணர்களை மட்டும் கொஞ்சம் உயர்ந்தடம் சேரில் உட்கார மாதிரி போட்டு மற்றவங்களாம் சாதாரண தாழ்ந்த இடத்துல போடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, இவனுக்கு வேறு ஸ்கூலு, இவனுக்கு வேறு டீச்சர், இவனுக்கு வேறு டீச்சர், இவனுக்கு வேறு சாப்பாடு, இவனுக்கு வேறு சாப்பாடு, இவனுக்கு வேறு தட்டு, இவனுக்கு வேறு தட்டுன்னு சொல்லி அங்கே டிஸ்கிரிமினேஷன் ஓவராக இருக்குது. அது பெரியாருக்கு தெரிய வருது. உடனே பெரியார் நேராக போகிறார். பெரியார் நேராக, ஏன்னா அந்த சேரன்மாதேவிக்கு ஆல்ரெடி பெரியார் வந்து ஒரு 10,000 டொனேஷன் கொடுக்குற மாதிரின்னு சொல்லியிருந்தார். அதில் 5,000 மட்டும்தான் கொடுத்துருந்தாரு, மீதி 5,000 கொடுக்கல. அதனால் வந்து அந்த டொனேஷன் கொடுத்ததன் அடிப்படையில் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்குறாரு, எங்க உங்களோட எங்க வாவேசு ஐயர், உங்களோட வந்து பரத்வாஜ் ஆசிரமத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, தாழ்த்தப்பட்டவங்களை ஒரு சைடும் பிராமின்ஸ் ஒரு சைடும் வச்சு பண்ணுறீங்களே, தவறு இல்லையா அப்படின்னு சொன்னால், இல்லைங்க ரெண்டு பேர் சேரக்கூடாது, ரெண்டு பேர் சேர்ந்தால் வந்து இவன் கூட சேர்ந்து இவன் கெட்டு போயிடுவான்றார். யார் வாவேசு ஐயர் சொல்கிறார், தாழ்த்தப்பட்டவங்க கூட சேர்ந்து பிராமணன் கெட்டு போயிடுவான், அதனால் அதை சேர்ந்து உட்காரக்கூடாது, எல்லா மனிதர்களும் வேறு வேறு தான் சொல்லி சொன்னோன்னே பெரியாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு வந்து வீட்டை போய் கேட்குறாரு, பெரியாட்ட நீங்கள் இன்னும் 5,000 டொனேஷன் கொடுக்கணுமே, அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து அது இப்போதைக்கு நான் தர மாதிரி இல்லைங்கன்னு சொல்லி டொனேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் பெரியார், யார்கிட்ட வாவேசு ஐயர்கிட்ட. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா, பெரியார் வந்து காங்கிரஸ் மூலமாக வந்து காந்திகிட்ட கொண்டு போகிறார். இப்போ காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஆகா இது இந்த பிரச்சனை வந்து இந்தியா லெவலில் போச்சு அப்படின்னா நம்ம காங்கிரஸ் கட்சிக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப கெட்ட பேர் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். யார்கிட்ட, வாவேசு ஐயர்கிட்ட சொல்கிறாரு, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாவேசு ஐயர்கிட்ட சொல்கிறார். யார் சொல்கிறா, காந்தி சொல்கிறாரு. காந்தியே சொன்னாலும் நான் இந்துவாக தான் இருப்பேன், நான் வந்து வர்ணாசிரமத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு வர்ணாசிரமம் முக்கியமாக காந்தி முக்கியமாக பார்த்தா எனக்கு வர்ணாசிரமம் தான் முக்கியம்னு சொல்லி காந்தி பேச்சே கேட்க மாட்டேன்ட்டார். யார், வாவேசு ஐயர். காந்தி பேச்சே கேட்க மாட்டேன்ட்டார். யார், வாவேசு ஐயர். அப்புறம் பார்க்குறாரு பெரியார், என்னடா இந்த அளவுக்குடா ஒரு திமிரு இருக்கும், நம்ம காசிக்கு போகும்போதும் வந்து பிராமணர்கள் அந்தளவுக்கு பண்ணாங்க, இவன் என்னடானா இங்கே ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஆசிரமத்தை வச்சுட்டு நம்மளே தாழ்த்தப்பட்டு உட்கார வச்சுட்டு தேசத்தலைவர்னு சொல்லப்படக்கூடிய காந்தி சொன்னாலே ஏற்றுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு ஆனால் நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிறார். ஆனால் பெரியார் வந்து என்ன பண்ணுவார், நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பெரியார். அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா, சரி ஓகே தமிழ்நாடு தானே, நீங்கள் தானே ஆசிரமம் நடத்துகிற, நீ ஆசிரமம் நடத்துறதுக்கு உனக்கு என்ன தேவைப்படும், உனக்கு வந்து பணம் தானே தேவைப்படும், டொனேஷன்ஸ்லாம் இருந்தால் தானே அதை வச்சு ஆசிரமம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அதிகமாக இருப்பாங்க, இவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பேசுகிறாரு. பேசிட்டு சேரன் மாதேவிக்கு இனிமேல் வந்து டொனேஷன் கொடுக்காதீங்க,
பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு இன்னும் டொனேஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளாம் டொனேஷன் கொடுக்குறோம், ஆனால் நம்மளாம் ஜாதியாக பார்த்து நம்மளை கீழ் ஜாதியாக பார்த்து நம்மளை அங்கே கீழே உட்கார வச்சுருக்கான். அவனுக்கு கொடுக்காதீங்க, டொனேஷன் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறார் பெரியார். அப்படியா அப்படி சொல்லிட்டு இவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ நம்ம இவ்வளோ நல்லது பண்ணுறாருன்னு நினச்சி நம்ம டொனேஷன் கொடுத்தா நம்மளே இவ்வளோ கீழ் இழிப்பிரிவே நினச்சிட்ருக்காரு. வாவி சையர் நாங்கள் டொனேஷன் ஸ்டாப் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாமே டொனேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் டக்குன்னு பார்த்தா சேரன் மாதேவியை நடத்தவே முடியல. இந்த வாவி சையரால் சேரன் மாதேவியை நடத்தவே முடியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பெரியார்ட்டே வந்துட்டார். சரிங்க, நீங்கள் சொல்கிறமா நான் இனிமேல் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கல, டொனேஷன்ஸ்லாம் கொடுக்க சொல்லுங்கன்ட்டார். ஓகேன்னு சொல்லி டிஸ்கிரிமினேஷன் பார்க்கல, நீ ஒத்துட்டா நான் டொனேஷன் கொடுத்துறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனையும் வந்து யார் வெற்றி அடைஞ்சிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து வெற்றி அடைஞ்சிட்டார். வாவேசு ஐயர்ட்டேருந்து தோத்து வாவேசு ஐயர்ட்டேருந்து அந்த சேரன் மாதேவி அப்படின்ற விஷயத்தில் வெற்றி அடைஞ்சார் பெரியார். இதுக்கும் பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல, யார்ட்டேருந்து கிடைக்கல, இந்த விஷயத்துக்கும் வரவேற்பு யார்ட்டேருந்து கிடைக்கல, காந்திகிட்டேருந்து இந்த விஷயத்துக்கும் வரவேற்பு கிடைக்கல, இதுக்கும் கிடைக்கல, சரியா எந்த விஷயத்தும் கிடைக்கல. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1925 காஞ்சியில் ஒரு மாநாடு கொடுத்து அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 காஞ்சியில் தேசிய காங்கிரஸ் மாநாடு ஒன்று கொடுத்து அந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா பெரியார் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வகுப்பு வாரி தீர்வு தாங்க முக்கியம், நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே இடஒதுக்கீடு தான், வகுப்பு வாரி தீர்வுக்கு தான் முக்கியம், அதுக்கு தான் நான் உங்கள் கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்லி சொல்கிறார் ராஜாஜிகிட்ட. ராஜாஜி என்ன சொல்கிறார், ஓகேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தீர்மானத்தை வாசிக்கிறாரு யார், பெரியார் வாசிக்கிறார் அந்த தீர்மானத்தை. இது மாதிரி வந்து நாங்கள் வந்து வகுப்பு வாரி தீர்மானத்தை கொண்டு வரலாம் பெரியார் வாசிக்கிறார் தீர்மானத்தை கொண்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் தானே சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக வாசிக்கிறார். வாசனும் சுத்தி இருக்கோம் நிறைய பேர் பிராமணர்கள் வாசிக்கிறாரு. பெரியார் வந்து ரொம்ப தாக்குறாங்க, ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. பெரியார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இருந்தாலுமே அங்க கூடி இருந்த நிறைய பிராமணர்கள் கூட்டத்தில் நிறைய பிராமணர்கள் பெரியாரை பார்த்து கத்துறாங்க, கோஷம் போடுறாங்க, கிண்டல் பண்றாங்க, கே
பயன்படுத்தி நம்ம புகழையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த கட்சியை வளர்க்கலாம்னு பார்த்துருக்காங்க. அப்போ நான் ராஜாஜி சொன்ன மாதிரி அந்த வகுப்பு வாரி தீர்வு அப்படின்றது இந்த காங்கிரஸ் கட்சியில் என்றைக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பொது புரிஞ்சுக்கிறார். அப்போ காஞ்சி மாநாட்டில் இவர் நினச்ச வகுப்புவாரி தீர்மானம் நடக்கவே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். ஸோ புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அப்போ நம்ம இனிமே வந்து இந்த இதில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நம்ம காரணமே கிடையாது, நம்ம இனிமேல் இந்த காங்கிரஸில் இருந்தால் நம்மளும் நம்ம நினைக்கிறதும் கிடையாது, நம்மளும் உருப்பிட மாட்டோம், இதுவும் இந்த கட்சியும் உருப்பிடாது, மக்களும் உருப்பிட மாட்டாங்க, யாரும் உருப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அதன் அடிப்படையில் காந்தி ஒரு வாட்டி மீட் பண்ணுறார், காந்தியெல்லாம் மீட் பண்ணுறாரு. காந்தியை மீட் பண்ணி காந்திகிட்டே சொல்கிறார், எனக்கு மூணு கோரிக்கை இருக்குது, அந்த மூணு கோரிக்கை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி காந்திகிட்டே சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, காங்கிரஸ் ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும் அப்படின்னு, ஒரு இந்து மதம் ஒழியணும், காந்தி ஒழியணும் அப்படின்றத காந்திகிட்டே சொல்கிறார். ஓகேவா, அப்படின்னு காந்திகிட்டே சொல்கிறாரா, அதுக்கப்புறம் வந்து காந்தி அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் காந்தி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நம்ம இனி வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தோன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி போகிறது ஒன்று மட்டும்தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கும் ஆதரவாக சமூக நீதிக்கு ஆதரவாக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அது எந்த கட்சியில் செய்ய முடியுமோ, எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குமோ அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். இனி காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து ஆதரிக்காது, அதனால் காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுத்து ரொம்ப பயனே இருக்காது, அது வந்து சுத்த ஒரு முட்டாள்தனம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறாரு. வெளியேறினதுக்கப்புறம் தான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் புதுசாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார். புதுசாக ஒரு பத்திரிக்கை ஏன் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செஞ்ச எதையுமே வெளியிட மாட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒரு சில பத்திரிகைகள் வெளியிட மாட்டேங்குது, இவர் செஞ்ச எதையுமே வெளியிட மாட்டேங்குது. எல்லாமே வந்து எல்லா பேரையும் வந்து யார் சொல்கிறாங்களா, காந்தி பண்ணார், ராஜாஜி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இவர் கோரிக்கை வகுப்பு வாரி கோரிக்கையோ இந்த சேரன் மாதேவி விஷயங்களோ வைக்கம் சார்ந்த விஷயங்களோ அந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு திரை மறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உண்மையான போராட்டங்கள் எதுவுமே வந்து பத்திரிக்கையில் வரமாட்டேது. அப்போ இவர் நினைக்கிறாரு, அப்போ நானே இனிமேல் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க, நானே இனிமேல் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன், அந்த பத்திரிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் உண்மையாக நடக்குதோ அந்த உண்மையை உண்மையாகவே எழுதுகிறேன் அப்படின்னு நினச்சி அவர் 1925 May 2 ஆரம்பித்த பத்திரிக்கை, May 2 ஆரம்பித்த பத்திரிக்கையின் பேர் தான் குடியரசு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை, குடியரசு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை. எப்போ 1925 May 2 ஆரம்பித்த ஒரு பத்திரிக்கை பேர் தான் குடியரசு பத்திரிக்கை. ஓகே, குடியரசு பத்திரிக்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம், குடியரசு பத்திரிக்கை. அதேமாதிரி அதுக்கப்புறம் ரிவோல்ட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார், ரிவோல்ட் அப்படின்ற பத்திரிக்கை 1928 ஆரம்பித்தார். ரிவோல்ட்ன்ற பத்திரிக்கைனா வெறும் இங்கிலீஷ்க்காக, வெறும் தமிழ் மட்டும் பேசினா தமிழ் பத்திரிக்கை மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது இந்தியா முழுக்க,
அப்போ நம்ம இங்கிலீஷ் பத்திரிக்கை வெளியிட்டால் அது அங்கங்கே பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பத்திரிக்கை நிறையா வெளியிடுறாரு. சரியா, இங்கிலீஷ் பத்திரிக்கை நிறையா வெளியிடுறாரு. ஸோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு 1933 ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பகுத்தறிவு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் 1934 அப்படின்றத ஆரம்பிக்கிறார். ஸோ பகுத்தறிவு, புரட்சி, ரிவோல்ட் இந்த எல்லா பத்திரிக்கையும் விட ரொம்ப ரொம்ப மோசமான, ரொம்ப 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 பிரபலமாக ஒரு பத்திரிக்கையாக மாறுது அந்த பத்திரிக்கை தான் குடியரசு அப்படின்ற ஒரு பத்திரிக்கை. இந்த பத்திரிக்கையில் தான் பின்னால் வந்து அண்ணாலாம் வேலை செஞ்சிருப்பார், பின்னால் வந்து கலைஞர் தான் வேலை செஞ்சிருப்பார். அது மூலமாக தான் திமுகன்னு உருவாயிருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வரலாறு பார்ப்போம். இது எபிசோட் 1. இந்த எபிசோட் 1 நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எபிசோட் 2 வருது. ஸோ எபிசோட் 2 உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் பெரியார் சார்ந்த எபிசோட் 2. நன்றி, வணக்கம்.